தமிழர் 24 நேயர்களுக்கு புத்தாண்டு வழங்கும். 2020 ஆரம்பமாகி இருக்கு. புதிய வருடத்திலே பல்வேறு விதமான எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகளோடு நாங்கள் இந்த வருடத்தை தொடங்கியிருக்கிறோம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல முறையிலே அமைய வேண்டும். ஆசைப்பட்டவர்கள் இந்த வருடத்தில் அவர்கள் கிடைக்க வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். விதமான பல்வேறு விதமான ஆசைகளோடு இந்த வருடத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். திருச்சபை இந்த வருடத்தை, இந்த வருட தொடக்க நாளை பரிசுத்த கன்னிமரியால் இறைவனுடைய தாயார் என்கின்ற திருவிழாவை கொண்டாடுகிறார். ஏன் இந்த இறைவனுடைய தாய் என்ற பெருநாளை கொண்டாடுவோம் என்று சொன்னால், அவள் புது யுகத்தை தொடக்கி வைத்தவள். ஆகவே அந்த அப்படிப்பட்ட அன்னை எங்களுக்கு பாதுகாவலாக இருந்து கொண்டு இந்த புது வருடத்தில் எங்களை வழிநடத்தி சொல்லக்கூடியவளாக இருக்கிறார் என்பதற்காகத்தான் அன்னை அவர் திருச்சபை பரிசுத்த கன்னிமரியால் இறைவனின் தாய் என்ற பெருநாளை கொண்டாடும்படியாக அழைப்பு. எனக்கு பிரியமான சோதனங்களை இந்த புதிய வருடத்தை தொடங்குகிற பொழுது ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். நாங்கள் பல எண்ணங்கள், பல எண்ணங்களோடு இருப்போம். பல நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும். பல நல்ல விடயங்களை நான் செய்ய வேண்டும். தேவைகளாக இருந்து நிறைவேற்றப்படக்கூடிய நினைக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தையும் தேவைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அப்படியாக இருக்க முடியாது. தேவையானவைகளைத்தான் ஆசையாக்கி வைத்துக் கொண்டு உங்களுடைய வருடத்தை தொடங்குங்கள். உங்களுக்கு தேவையானது உலகமானது, நவீன உலகமானது தேவைகளை அதிகரித்திருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பொருட்களை கூட்டுகிறோமோ அவ்வளவுக்கு இன்பம் என்கின்ற அந்த எண்ணங்களை தந்து கொள்கின்ற பொழுது நாங்கள் தேவைகளை ஆசையாக்கி வாழ்கின்ற பொழுது அந்த புதிய வருடமானது ஒரு மகிழ்ச்சியான வருடமாக அமையும். இனிமாக நாங்களுடைய காரியங்களிலே வெற்றியை எதிர்பார்த்து சக்சஸ் ஓரியன்டாக நாங்களாக இருப்போம். வெற்றியை எதிர்பார்த்தால் அடிப்படையிலே வெற்றியை நாங்கள் எதிர்பார்ப்பதற்காக நாங்கள் முக்கியமாக பிரமாணிக்கத்தோடு காரியத்தை செய்வோம் என்ற அந்த உறுதியை நாங்கள் கூற வேண்டும். வெற்றியை நோக்கி நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்காமல் நாங்கள் எடுத்துள்ள காரியத்தை பிரமாணிக்கமாக செய்ய வேண்டும். ஆண்டவருடைய எண்ணத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இனிமாக இன்னொருவர்களை இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால், நாங்கள் நல்ல விடயங்களை செய்வோம், நல்ல காரியங்களை செய்ய வேணும், நல்ல திட்டங்களை செய்ய வேணும் என்று நாங்கள் நினைக்கிறது. அதிலும் பார்க்க மிக முக்கியமானது, நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்க்க நாங்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு முயற்சிக்கிறோம். எது நல்லது, எது கண்ணியமானது, எது நியாயமானது, எது நீதியானது, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வாழ்கிற பொழுது அது நல்ல விடயங்கள் எங்கள் மூலமாக செய்கிறோம். ஆகவே அடிப்படையிலே நாங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிற பொழுது அந்த நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் நல்லவையாக அமையும். எங்களுடைய சமூகத்துக்கும் அது நல்ல நல்ல பலன்களை அவர்கள் பெற்றுத்தரும். ஆகவே எனக்கு பிரியமான சோர்களை பிரமாணிக்கமாக எங்களுக்கு கலந்து கொள்ள மேற்கொள்வோம். நல்லவர்களாக நாங்கள் வாழ்வோம், இருப்போம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவைகளை நாங்கள் அதிகரித்து கொண்டு போகாமல், எங்கள் ஆசைகளை நாங்கள் அதிகரித்து கொண்டு போகாமல், எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் அடிப்படை தேவைகளையே நாங்கள் ஆசையாக்கி திருப்தி கண்டு வாழ்கிற அந்த எண்ணமானது புதிய வருடத்தை பொறிவுள்ள வருடமாக, மகிழ்ச்சியான சுபிட்சமான வருடமாக ஆக்கும். எங்களை சுற்றி வருகிற இருக்கிறவர்களுக்கும் அது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்போ இந்த சின்னங்களோடு இந்த புதிய வருடத்தை தொடங்குங்கள். இல்லாமல் இவர்களுடைய ஆசீர்வாதமும் அற்புத கனிமணியாருடைய பரிந்துரையும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசித்து இந்த ஆசை செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.